மே மாதத்தில் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகப் பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்ரம் நிலையும் இருக்கிறது மே மாதத்தின் கிரக நிலை மேஷத்தில் சுக்கரன் ரிஷபராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி சுக்கரன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கும் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் பக்ரநிலையின் ஆரம்பம் ஆகிறது பதினான்காம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் இருந்தாலும் மே பதினான்காம் தேதி வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது மே இருபதாம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது சுக்கர பகவான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் மனதை மகிழ்விக்கும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் காதலிப்பவர்கள் மனதில் உற்சாகமாக இருப்பார்கள் கணவன் மனைவி உறவு இனிமையாக இருக்கும் குழந்தைகளுடன் நீங்கள் நல்லுறவை பராமரிப்பீர்கள் திருமணமானவர் என்றால் உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் அன்பை நீங்கள் பெறுவீர்கள் உத்தியோகத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை உங்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து பெறுவீர்கள் உங்கள் பேச்சு திறமை பெருமை கொள்ளும் விதத்தில் இருக்கும் அதன் மூலம் நீங்கள் பெயரையும் புகழையும் அடைவீர்கள் நீங்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர் என்றால் தக்க துணை பல்வேறு வழிகளில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள உங்கள் தொழில் சார்ந்த கனவுகள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் மூலம் வளர்ச்சியும் மரியாதையும் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள் உங்கள் குடும்பத்தினரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள நீங்கள் அனைத்து முயற்சிகளையும் செய்வீர்கள் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் கடினமாக உழைத்து வெற்றி பெறும் மாதமாக இருக்கும் உங்கள் பணியை மூத்த அதிகாரிகள் பாராட்டுவார்கள் வியாபாரம் செய்யும் நபர்கள் மாத தொடக்கத்தில் நல்ல பலன்களை மூலம் உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் அதிக வருமானம் கிடைக்கும் இந்த மாதம் குரு பகவான் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் இருக்கின்றார் எனவே கல்வித்துறையில் எந்த பிரச்சனையும் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் கடினமாக இல்லாமலும் படிக்க வேண்டும் வெளிநாடு சென்று கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் இந்த மாதம் அதற்கு முயற்சி செய்தால் வெற்றி உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் கேது பகவான் உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் அதே நேரத்தில் சனி பகவான் மகிழ்ச்சியின் நான்காம் வீட்டில் இருக்கின்றார் செவ்வாயின் பார்வை அவர்கள் மீது படுவதால் குடும்பத்தில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் காதல் செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் குருவின் புனித கிரகத்தின் நிலை உறவில் அன்பும் அரவணைப்பையும் ஏற்படுத்தும் உங்கள் காதல் பிரியமானவர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி செலவழிப்பீர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நம்பிக்கையை கொடுப்பீர்கள் திருமண மாணவர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியை தரும் விதத்தில் இருக்கும் ஏழாவது வீட்டில் சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைந்திருப்பது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் குரு பகவான் உங்கள் ராசியின் பதினோராம் வீட்டில் ஒரு பார்வை வைத்திருப்பார் இது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வியாபாரம் செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் பல ஆதாயங்களையும் நீங்கள் இந்த மாதம் பெறுவீர்கள் இளம் வயது துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் வயப்படும் வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் காதல் வீட்டிற்கு தெரிந்து பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் மந்தமாக மாறும் வாய்ப்பும் உள்ளது திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக அங்கஹாரகன் பூஜை செய்து வாருங்கள் நிதி நிலையில் இந்த மாதத்தின் ஆரம்பம் அதிக செலவுகள் காரணமாக பொருளாதார சிக்கல்களை சந்திப்பீர்கள் இருந்தாலும் பணப்பற்றாக்குறை இருக்க வாய்ப்புகள் இல்லை இந்த நிலைமை மாத மத்தியில் படிப்படியாக சீராகிவிடும் உங்கள் வருமானம் உயரும் வாய்ப்பும் உள்ளது எனவே பணத்தை முடிந்தவரை சேமித்து வைக்க முயற்சி செய்து கொள்ளுங்கள் நிதிநிலையில் முன்னேற்றம் காண்பதற்கு குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் பல புதிய சவால்களை சந்திக்க நேரிடலாம் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் விடா முயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தவறுகள் நேர வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் உங்கள் தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதன் மூலம் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும் உங்களுக்கு அளிக்கப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்தி செயல்பட்டால் தொழிலில் நீங்கள் தான் முதல் வெற்றியாளராக திகழ முடியும் உங்கள் பணியாளர்களை நீங்கள் சிறந்த முறையில் வேலை வாங்குவீர்கள் தலைமை பொறுப்பை சிறந்த வகையில் நிர்வகிப்பீர்கள் குழுவாக செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி காண முடியும் நேரம் மற்றும் பணத்தை மதித்து நடந்து கொள்ளுங்கள் கடினமாக உழைப்பதன் மூலம் உங்கள் இலக்கை நீங்கள் வெகு சீக்கிரம் அடைய முடியும் தொழிலில் ஏற்படும் தடைகளை நீங்கள் எளிதாக களைவீர்கள் சவாலான சூழ்நிலையில் கூட நீங்கள் அமைதியை இழக்காமல் செயல்பட்டு வெற்றி பெறுங்கள் வேலையில் நீங்கள் சில தவறுகளை செய்ய நேரிடலாம் இருந்தாலும் கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் அதில் செயல்பட வேண்டும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு சுக்கர பகவானை பூஜை செய்து வாருங்கள் இந்த மாதத்தில் உங்களின் ஆரோக்கியம் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் இருக்காது இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது மேற்கொள்வது நல்லது யோகா தியானம் போன்றவற்றை செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணுங்கள் உணவில் சர்விகித உணவு முறையை பின்பற்றுங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பம் மாணவர்கள் கவன சிதறலுக்கு ஆட்படுவார்கள் படிப்பில் சற்று கவனம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் மன செயல்பட்டால் கவனமுடன் படிக்க இயலும் பொழுதுபோக்கும் நேரத்தை முடிந்தவரை குறைத்து கொண்டு படிப்பில் நாட்டத்தை செலுத்துங்கள் அன்றைய பாடங்களை அன்றே முடித்து விடுவது சிறப்பு வீட்டு பாடங்களை உடனுக்குடன் முடிக்க முயலுங்கள் இந்த மாதம் படிப்பில் மாணவர்கள் முன்னேற்றம் காண்பதற்கு சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வாருங்கள் பெண்களை பொறுத்தவரை பெற்றோர்களும் உற்றார்களும் அக்கம் பக்கத்தினர்களுடன் மிகவும் பழகி அவர்களின் ஆதரவை பெறுவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று கூறலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களின் தனி பிரியத்திற்கு உள்ளவர் இதனால் மனதில் ஒரு உறுதி ஏற்படும் உங்களுக்கு இந்த மாதம் புதிய பொறுப்புகள் பதவிகள் தானாக வந்து சேரும் மாதத்தின் இறுதியில் கூடவே இருக்கும் பில்லன்களிடம் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு கலைஞர்களை பொறுத்தவரை தங்கள் திறமைகளை வெறித்தனமாக வெளிப்பாடு செய்து பெரிய நிறுவனத்திடம் இருந்து உங்களுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்று பார்த்தால் எட்டு ஒன்பது பதிமூன்று பதினான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் ஆன்மீக பயணம் செல்லவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் ஒன்று இரண்டு பதினொன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய நாட்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை சற்று தள்ளி போடுங்கள் அமாவாசை நாட்களில் கோமாதாவுக்கு அகத்து கீரை கொடுத்து வணங்கி வாருங்கள் பௌர்ணமி நாட்களில் சத்திய பூஜை செய்வதில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு உணவில் அதிகம் நீர்ச்சத்து நிறைந்த பொருட்களை உட்கொள்வது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தாருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் ஆதித்ய ஹிருதயம் மற்றும் விஷ்ணு நாமம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் மேன்மையான பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்கும்